ஐயா, அவர் கேட்ட கேள்வி முன்னாடி கேட்ட கேள்வியோட ஒரு எக்ஸ்டென்ஷன். ஐயா, இப்போ நீங்க பல அடிக்ஷன் பத்தி சொல்றீங்க ஐயா, ஆனா இப்போ இந்த ஒரு ஜெனரேஷன்ல ஒரு புதுசா இன்னொரு அடிக்ஷன் என்ன சேர்ந்துருக்குன்னா இந்த இன்டர்நெட் படிக்கிறது. ஐயா, இந்த வாட்ஸ்அப்ல யாராவது போனா மணிக்கணக்குல அப்படியே மெசேஜ் பார்த்தா நம்ம வாழ்க்கையவே மறந்து அங்க போயிடுறோம். ஃபேஸ்புக்னு போனாங்கன்னா அதுலயுமே மணிக்கணக்குல எல்லா வாழ்க்கையை மறந்து போயிடுறாங்க. இது வந்து ரெண்டு, இந்த மாதிரி ரொம்ப வெப்சைட் இருக்கு, என்டர்டெயின்மெண்ட் இருக்கு, யூடியூப் இருக்கு. இப்ப உலகத்துல எல்லாமே சைனாலயும் பல நாடுகளிலயும் இந்த ஒரு இன்டர்நெட் அடிக்ஷனுமே இங்கயா ரொம்ப ரொம்ப வளர்ந்துட்டு இருக்கு. ஏன்னா இன்டர்நெட்ல எல்லா விதமான இன்ஃபர்மேஷன் இருக்கு, வெளியே கிடைக்காத இன்ஃபர்மேஷன் நம்ம சொகுசா உட்கார்ந்துட்டே பாக்கலாம் அப்படின்னு. அதுக்காக இன்டர்நெட் இந்த அடிக்ஷன்ல இருந்து எப்படி நீக்கிறது அப்படிங்கறதே ஒரு கவர்மெண்ட்டுகளுக்கும் பல ஆர்கனைசேஷனுக்கும் பல பெற்றோர்களுக்குமே ஒரு கவலையா இருந்துட்டு வருதுங்க. சோ இந்த இன்டர்நெட் அடிக்ஷன்ல இருந்து நாம வெளியே வர்றதுக்கு நாம என்ன பண்ணலாங்கய்யா? இப்ப இது வந்து மற்ற பழக்கங்கள் மாதிரி கிடையாது, ஏன்னா இது வந்து ஒரு இன்டலெக்சுவல் ஒரு கேம் மாதிரி அது. அதனால இது இன்டலெக்சுவலா இருக்கனால நம்ம இன்டலெக்ட் நமக்கு தேவைப்படுறதுனால நாமளே அது வேணும்னு சொல்லி ஒரு பக்கத்துல ஜஸ்டிஃபை பண்றோம், வேணும்னு டிமாண்ட் பண்றோம், அப்புறம் வேண்டானே நாமளே சொல்றோம். அதனால முதல்ல நம்ம வந்து ஒரு நிதானம் வேணுங்கிற ஒரு கான்செப்ட் இருந்தா போதும். இந்த கான்செப்டை நம்ம வச்சுக்கிட்டு ஒரு நிதானமா வச்சுக்கிட்டோம், நம்மளே மீறி அதுல அடிக்ஷனா மாட்டக்கூடாதுங்கிற ஒரு முடிவுக்கு மேல வரணும். இல்ல நாமளே ஒரு முடிவுக்கு வரலங்கன்னா நம்ம அதுக்கு மேலதான் போகும். முதல்ல நம்ம அதை ஒரு அளவோட வச்சுக்கிடணுங்கிற முடிவுக்கு நம்ம வரணும். வந்ததுக்கு பிறகு அந்த முடிவு தானாவே சரி. ஏன்னா இது தேவைப்படாம செய்யலாம். அந்த நிறைய இதுல நெட் இருக்கு, இந்த காலத்துல நெட்டை நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியாது. ட்ரிங்க்ஸ் நான் விட்டுறேன்னு சொல்லி விடுற மாதிரி நெட் கனெக்ஷனே விட்டுறேன் ப்ரோக்ராமே போயிடும். அதனால அது அப்படி போட முடியாது. தேவையாவும் இருக்கு. அதனால அது ஒரு அளவோட வச்சுக்கணும்ங்கிற ஒரு கான்செப்ட் வச்சுக்கணும். ரெண்டாவது, எப்பவுமே வந்து இந்த இன்பம்ங்கிறதே வந்து ஒரு நம்மளை மயக்கக்கூடிய ஒரு பகுதிங்கிறத எடுத்துக்கிடணும். துன்பம் நம்மளை மயக்காது, அது நம்மளை வந்து வெளிப்படைய செய்யும். இன்பம் எப்பவுமே மயக்கி போட்டுறோங்கிற ஒரு கான்செப்ட நம்ம ஒரு அணு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க நம்ம நினைவு வச்சுக்கணும். இப்போ வந்து நம்மளை டாமினேட் பண்ணிடுறோம், நம்மள அது ஓக்கில் இழுத்துட்டு போறதுக்கு ஒரு இருக்குங்கிறது மட்டும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கணும். அதுக்காக திருப்பி திருப்பி அதே ஒரு எதிரியாகவும் பாவிக்க கூடாது, அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கணும். இன்பம் எப்பவுமே நம்மள மயக்கி போட்டுருவோங்கிற ஒரு ஜெனரல் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கணும். சரிங்க, நன்றிங்க. இப்போ சரணன், உங்க கேள்வியை நீங்க கேட்குங்களா? இல்ல ரெடிமேட் கேள்வி எல்லாம் ராஜேஷ் ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு. திங்கிங் தான் தூக்கத்திற்கு தடை என்று சொல்லி இருக்கிறீர்கள், திங்கிங் செய்யக்கூடாது என்பது இங்கே ஒரு வேலையாக இருக்கிறது. மனம் திங்கிங் செய்யக்கூடாது என்று இதையே மீண்டும் மீண்டும் சொல்லி கவனத்தை இதிலேயே வைக்கிறது. இதை சரியாக புரிந்து கொண்டு போராட்டத்தில் இருந்து விடுபடுவது எவ்வாறு? இது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம்னு சொல்லிட்டீங்க. ஆமா, அதாவது மொத்தத்துல இது வந்து மீறி நடக்குது, எது நடந்தாலுமே அது தாட்டின்னு எடுத்துக்க வேண்டியதுதான். நம்மளாவே சொன்னாலுமே கூட நம்மள அறியாம நடக்குது, ஏதோ நம்ம ஸ்லிப் ஆகி அப்படி போயிட்டோம், அதே நம்ம எடுத்துட்டு போற மாதிரி போகுதுன்னு சொன்னாலே அது தானா நடக்குன்னு எடுத்துக்கிடணும். அது ஒரு பெரிய சீரியஸா எடுத்துக்கிட வேண்டாம். நாமளா திட்டம் போட்டு செய்யல, அதுதான் நடக்குதுங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். How can we be in pravaham when we are in sick and pain? அதாவது இது பிரவாகம்னு சொல்லி சொன்னாலே சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் எல்லாத்தையுமே நம்ம அது போக்கில் விடுறதுங்கிறதான் பிரவாகம். அது சிக்கா இருந்தாலும் சரி, பெயினா இருந்தாலும் சரி, சில இதுகள் வந்து பாடியிலேயே சில இதுகள் வரத்தான் செய்யும். பாடி இது பக்கத்துல விடுறதுங்கிறதுங்கிறது கிடையாது, நம்ம சைக்கலாஜிக்கலா அதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்ங்கிற பொறுத்துதான். சைக்கலாஜிக்கலா நம்ம வந்து அந்த சிக்னால இருக்கும் பொழுதோ பெயினால இருக்கும் பொழுதோ ஒரு மனப்பாதிப்பு வந்துன்னு சொன்னா அந்த மனப்பாதிப்பு எடுத்து நம்ம போராடிட்டு இருக்க வேண்டியதுல மனசைதான் நம்ம ஃப்ரீயா விட்டுறணும். மனதினுடைய இயக்கம் ஃப்ரீயா இருந்துக்கிட்டோம். அவ்வளவுதான், மனதினுடைய இயக்கம் வந்து அதை இப்படியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கற்பனைகளை பண்ணி தேவையில்லாத குழப்பத்தை கிரியேட் பண்ணாதபடி மனசை ஃப்ரீயா வச்சுக்கணும். அந்த அதே நேரத்துல அந்த சிக்னஸ்ஸா என்ன பண்றது, பெயின் என்ன பண்றதுங்கிறது பிசிக்கல் சம்பந்தப்பட்டது. இப்ப அதுவுமே நம்முடைய கான்செப்ட் என்னன்னு சொன்னா
நமக்கு வரக்கூடிய சிக்னஸ் பெயின்ங்கிறதுமே கூட அதுவுமே ஏதோ ஒரு வகையான ஒரு ஹீலிங் ப்ராசஸ் எடுத்துட்டீங்கன்னு சொன்னா நம்ம சைக்கலாஜிக்கலா ஒரு அணுகுமுறைக்கு வந்துடுறோம். அது வந்து ஒரு ஹீலிங் ப்ராசஸ் நடக்கும்போது எப்பவுமே நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அந்த முடிவுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் தான் உங்களுக்கு வரும். அப்ப நமக்கு வரக்கூடிய சிக்னஸும் பெயினுமே வந்து ஒரு ஹீலிங் ப்ராசஸ் சொல்லும் பொழுது நீங்க சைக்கலாஜிக்கலா அதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துறீங்க. அங்கீகாரம் கொடுக்கும் பொழுது அந்த அந்த மேட்டர் வந்து கொஞ்சம் ஈஸியா இந்த மேட்டர் கொஞ்சம் ஈஸியா எடுக்கிறதுனா ஒரு வாய்ப்பு தாலாட்டோட பிசிக்கல் எக்ஸ்டென்ஷன் வச்சுக்கலாமா ஐயா? இது இது என்னன்றது தாலாட்டம் சொல்லி உங்களுக்கு. ஆமா ஆமா ஆமா. அது மாதிரி இது வந்து பிசிக்கல் இருக்கிற ரியாக்ஷன் அதோட கண்டினியூஷன் உடல் ரீதியான கண்டினியூஷன். ஆமா, உடல் ரீதியான ஒரு சமன்பாட்டுக்கு வருது. ஏதோ ஒண்ணு பண்ணுது, ஒரு சமன்பாட்டுக்கு வருது. அந்த சமன்பாட்டுக்கு வர்றதுங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். அது இன்னும் கொஞ்சம் அதிகம் பிடிச்சிருமோ, எதுவும் பிரச்சனை ஆயிருமோன்னு சொல்லி நம்ம எடுத்துட்டோம்னு சொன்னா சைக்கலாஜிக்கலா அதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிடுவோம். அந்த மாதிரி அது ஒரு சமன்பாடு வரும். பாடி வந்து சமநிலைக்கு கொண்டு வர்றதுக்கான ஒரு ஒரு ஏதோ ஒரு உபாதைகளை கிரியேட் பண்ணுது, ஒரு சிக்னஸ் கிரியேட் பண்ணுது, பெயினை கிரியேட் பண்ணுது, ஒரு சமநிலையை கொண்டு வர்றதுக்காக, ஒரு ஆரோக்கிய சமநிலைக்காக அது முயற்சி பண்ணுது பாடிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். இப்ப உதாரணமா ஒரு ஒரு 20 லிட்டர் பாத்திரம் இருக்கு. அந்த 20 லிட்டர் பாத்திரத்துல ஒரு 10 லிட்டர் தண்ணி இருக்கு. இப்ப நம்ம அந்த பாத்திரத்தை அங்கேயும் அசைச்சோம்னு சொன்னா அந்த தண்ணியும் அந்த 10 லிட்டர் தண்ணியுமே அப்படியே அலம்ப ஆரம்பிச்சிடும். இப்படி அலம்புற தண்ணி அப்படியே நம்ம பாத்திரத்தோட தரையில வச்சிடறோம். வச்ச பிறகு கொஞ்ச நேரம் அந்த தண்ணி அலம்பதான் செய்யும். இப்ப அந்த தண்ணி கீழே வச்ச பிறகு அந்த அந்த தண்ணி அலம்புறது வந்து எதுக்காக அலம்புறது? அந்த அலம்புறதுனால அலம்புறது வந்து அதிகமாயிட்டு இருக்குமா குறையுமா? குறையத்தான் செய்யும். அப்போ நாம என்ன சொன்னா அந்த தண்ணி அலம்பிட்டு இருக்கு, கீழே வச்ச பிறகு தண்ணி அலம்புத, அது கொஞ்சம் சமன்படுத்தும்னு சொல்லி கொஞ்சம் பாத்திரத்தை நீங்க கொஞ்சம் அது ஹெல்ப் பண்ற மாதிரி பாத்திரத்தை ஏதோ பண்ணினீங்கன்னு சொன்னா அந்த அலம்புறது என்கரேஜ்மெண்ட் ஆயிடும். அதனால அதை வந்து நீங்க வந்து அந்த அலம்புறதே வந்து சமநிலைப்படுத்துறதுக்காக தான் அலம்புதுங்கிற மாதிரி எடுத்துக்கிடணும். அதே மாதிரி நம்ம பாடியில வந்து ஏதாவது சில உபாதைகள் வர்றதுமே கூட அது ஒரு சமநிலை, ஒரு ஆரோக்கிய சமநிலைக்காக அந்த பாடி ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்குங்கிற ஒரு முடிவு பண்ணிட்டீங்கன்னு சொன்னா நீங்க உங்க அளவுல உள்ள ஒரு பிசிக்கல் ஒரு சப்போர்ட் அங்க தேவையில்லாம போயிடும். அப்போ அந்த சைக்கலாஜிக்கல் சப்போர்ட்டே வந்து அதுக்கு அதை நீங்க விட்டுறதுக்கு வாய்ப்பு, அதை அதுபோக்குல செயல்படுறதுக்கு அனுமதி கொடுக்குற மாதிரி ஆயிடும். அப்போ அதுவே ஒரு சமநிலையை கொண்டு வந்து போயிடும்.